ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். நம்ம சேனலில் எப்பயுமே காதல் பற்றியும் லைஃப் பற்றியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தேர்வுகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். புதுசாக வந்து பார்க்குற வியூவர்ஸ் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எக்ஸ் லவர் நம்மளை லவ் பண்ணுற காலங்களில் அவங்களோட என்ன ஓட்டங்கள் என்னவாக இருந்திருக்கும், எதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அந்த யோசனைகள்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியாமல் போனது, அது எல்லாமே வெறும் நடிப்பு தான் அப்படின்ற எப்படி நமக்கு புரியாமல் போச்சு அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கி பேசலாம். நம்ம பேசுகிற இந்த விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மையான காதலர்களுக்கு பொருந்தாது. இது ஏமாற்றுகிற அந்த சில பேருக்கு மட்டுமே பொருந்தும், ஏமாற்றப்பட்ட பல பேருக்கும் பொருந்தும். அதுதான், நமக்கே லவ் பிடிக்கல அப்படின்னுலாம் கூட அந்த லவ் நமக்கு பிடிக்க வச்சு, நமக்குள்ளே திணித்து, அவங்களையே நினைக்க வச்சு, நேசிக்க வச்சு, அந்த மாதிரி உள்ளே வந்த ஒரு கேரக்டர் வந்து எப்போ அவங்களே பார்த்து ரசித்து காதலை சொன்னாங்களோ அப்போவே அவங்களுக்கு பிடிச்சிருந்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க மைண்டில் என்ன நினச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மை பற்றிய கற்பனைகள் அவங்க மைண்டில் எப்படி ஓடிச்சுங்கிறது நமக்கு தெரியாது. பிடிக்கலை அப்படின்னா கூட நம்மளை விடலை, தொடர்ந்து வந்தாங்க. இது என்ன இம்சை அப்படின்னு நினச்சி கூட நம்ம அதை ஓகே பண்ணியிருப்போம். திரும்ப அதுவே நமக்கு பழகி நேசிக்க ஆரம்பிச்சிருப்போம். இப்படி தான் எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஸோ இப்படி உள்ளே வந்தவங்க நம்மளை அவங்க கட்டுக்கோப்பில் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே அவங்க நம்ம மேலே வச்ச அன்பு, நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க போல இருக்குது, நம்ம மேலே இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாங்க, அடுத்தவங்க நம்மளை தப்பாக பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நம்மளை கரெக்ட் பண்ணுறாங்க தானே, அதில் என்ன தப்பு இருக்க முடியும், சரியாக தானே சொல்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் அவங்க பார்வையே தப்பாக இருந்தது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தானே புரிய வரும். அவங்க சொல்கிறபடி கேட்குறதும், அவங்க மேலேவே பைத்தியமாக இருக்கணும் அப்படின்னு ஆக்குனதும் அது அவங்களுடைய வேலை தான். ஸோ அப்படியெல்லாம் இருந்து இப்போ உண்மைத்தன்மையை அவங்களுக்காக நடந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தத்தையும் அவங்களுக்காகவே கொடுத்தோம். ரொம்ப கூட இருந்தாங்க, ரொம்ப கேர் எடுத்தாங்க. அவங்களெல்லாம் வந்து இவ்வளவு ஏமாத்துறவங்களா, இவ்வளவு துரோகம் பண்ணுறவங்களா அப்படின்னு நம்மளாலே நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய நல்லவங்களாக மனசுக்குள்ளே வந்தாங்க. பிரியும் போது கூட அவங்க நல்லவங்களாக தான் பிரிகிறாங்க. ஏன்னா எந்த தருணத்துலையும் நீங்கள் அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லிடக்கூடாது, கெட்டவங்க அப்படின்னு வெறுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன் அப்படி வெறுத்துறக்கூடாது அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சு போய் நாளைக்கு ரெண்டு பேருக்கும் வேறு ஒரு வாழ்க்கை வரும்போது, வேறு வேறு ஒரு லைஃப்பில் வேறு ஒரு நபர்களோடு வாழும்போது, அப்போ கூட என்றைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகி கண்ணீர் வடித்து அவங்கள அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். ராத்திரி ஃபுல்லாக என் கூட தான் பேசிகிட்டு இருக்கணும், நாள் ஃபுல்லாக நம்ம ரெண்டு பேர் தான் பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் சொன்னவங்க கடைசியில் போனதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணும்போது மட்டும் இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. தேவை இருக்கும்போது வந்தாங்க, கெஞ்சினாங்க, என்ன சொன்னாலும் தாங்கிக்கிட்டாங்க, ஒரு சின்ன கோபம் கூட நம்ம மேலே வந்ததே இல்லை. இதெல்லாம் எதற்கு? இதெல்லாம் உண்மையான காதலாக இருந்தால் இந்த ஒரு தோல்வி வந்துடுமா? அப்போது இதில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய போய், இந்த பண்ண அத்தனை விஷயமும் எப்படி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும்ல? நம்ப முடியாத ஒரு அன்பை கொடுத்துட்டு கடைசியில் அப்படியே உயிரை உருவி எடுத்துகிட்டு போன மாதிரி ஸ்தம்பிக்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல? அப்போ இதெல்லாம் நடிப்பு தானே? நடிப்பு தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? இப்போது இந்த மாதிரி ஏன் அவங்க நடிக்க வந்தாங்க, எதுக்காக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். நடிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கும்? தேவைகளுக்கான ஒரு பூர்த்திகள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது வெளி அழகுக்கு ஆசைப்பட்டு தானே அவங்க நம்மளோட வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அவங்க பேசின விதங்கள், அவங்க உங்களை கட்டுப்படுத்திக்கிட்ட விதங்கள் எல்லாமே கடைசியில் எங்கே வந்து நின்றுச்சு? ஆசை வார்த்தைகள் பேசுனதாக இருக்கட்டும், இன்னும் வாழ்க்கையில் இருக்கிற அடுத்த பகுதிக்கு கற்பனையில் அவங்கள கூட்டி கொண்டு போய் வாழ்ந்ததாக இருக்கட்டும், எல்லாமே அதைத்தானே மையப்படுத்துது. கடைசியில் அவங்களுடைய நோக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க நம்மக்கிட்ட இல்லை தானே? அப்போது அவங்க ஏன் இல்லாமல் போனாங்க, அவங்க இங்கேருந்து கடந்து போகிறதுக்கான காரணங்கள் ஒன்று ரெண்டு இருக்குது. யோசிச்சு பார்த்தோன்னா புரியும். அவங்க காதலை சொல்ல வந்தப்போ அந்த ரெண்டுமே ஆரம்ப காலகட்டம், உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. எப்பயுமே 3 மாசத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்மளுடைய அறிவும் தெளிவும் 6 மாசத்துக்கு அப்புறம் வேறு விதமாக மாறி இருக்கும், வேறு விதமான ஒரு புரிதல் இருக்கும். அந்த மாதிரி எத்தனை வருஷங்கள் அவங்க உங்களோட இருந்தாங்க, எத்தனை மாதங்கள் அவங்க உங்களோட இருந்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் முழுசாக உணர்ந்ததுக்கப்புறம், முழுசாக எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, ஒரு வெறுமை தான் இருக்கும். அந்த மாதிரி அவங்க நம்மளோட பழகின விஷயங்கள், பேசின விஷயங்கள் போர் அடிச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம பழசாயிட்டோம், நம்ம பழகிட்டோம், நம்மக்கிட்டேருந்து எல்லாமே கிடச்சிடுச்சு, இதுக்கப்புறம் இங்கே எதுவும் புதுசாக இருக்க போகிறதில்ல. அல்லது
நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் நம்மளோட பழகிட்டு இருக்கும்போதும் வேறொரு நட்பு, வேறொரு தொடர்பு உருவாகலாம். அப்போது மெல்ல மெல்ல அவங்க நம்மளை விட்டு வெளியில் போகிறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கலாம். அப்போ புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மூடி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை பற்றிய ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். அப்போது அதை எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ புதுசாக வந்த இதை எடுத்துக்கணும்னு தோணுமா, பழசாக இருக்கிற நம்மளோட இருக்கணும்னு தோணுமா? புதுசாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும். அதனால் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அவங்க நம்மளோட எத்தனை வாக்குறுதிகள் வேணால் கொடுத்துருக்கலாம். இன்னும் சில பேருக்கு இந்த நாட்கள் ஆக ஆக இந்த அறிவும் இந்த தெளிவும் வந்திருக்கும். இந்த காதலுங்கிறது இதுதான், ஒரு பொண்ணோடும் ஒரு பையனோடும் இதை சுற்றி தான் இருக்குது அப்படிங்கும்போது, ஓகே இதுக்கான விஷயம் நமக்கு முடிஞ்சுது, இது போதும், இதற்கப்புறம் வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் திருமணத்துக்குள்ளே போகலாம். அவங்க கற்பனையில் ஒரு மனைவிக்கான ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சுருப்பாங்க, கற்பனையில் கணவனுக்கான ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சுருப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரி யார் வராங்களோ அவங்களை திருமணம் செய்து கொள்ள அவர்கள் தயாராக ஆயிடுவாங்க. இந்த காதலை பற்றி, உங்களை பற்றி எந்த கவலையும் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அதுவும் ஒரு புது வாழ்க்கை, புது மனிதர், புது அப்ரோச். ஸோ அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, சுவாரஸ்யம்தான் அவங்க பெருசாக பார்ப்பாங்க. இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா காதலுங்கிறது வேற, கல்யாணம்ங்கிறது வேறையாக தான் பார்த்துட்ருக்காங்க. அதை புரியாதவர்கள் தான் காதலிச்சு ஏமாந்துடுறீங்க. காதலிக்கிறதுக்கு ஒரு பையன் வேணும், காதலிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். ஆனால் திருமணம் அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த பாரத்தை தூக்கி அம்மா அப்பா மேலே போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு நல்ல பையனையோ நல்ல பொண்ணையோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. லைஃப்பில் நம்ம அப்படி போயிடலாம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி காதலுங்கிறது ஒன்று வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு ஜாலி, ஒரு டைம் பாஸ், அதற்காக அது வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க நம்மக்கிட்ட வந்துடுறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அதுதான் வாழ்க்கை, அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கை, அவங்க கூட தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாமே இருந்துடுறோம். அதன் விளைவு தான் அவங்க ரொம்ப ஈஸியாக போயிடுறாங்க அடுத்த கட்டத்துக்கு, நம்மளால் போக முடியறது இல்லை. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க மனநிலையில் இந்த டீப் லவ், இந்த ஃபீலிங்ஸு இதெல்லாம் எதுவுமே இருக்கிறதில்ல. ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட நடித்து நடித்து தான் அவங்க கூட வந்திருக்காங்க. அதை நிறைவேறி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஈஸியாக வெளியில் போயிட முடியும். எந்த கில்ட்டி ஃபீலும் அவங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. இதிலிருந்து ஸ்கிப் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பாருங்கள். மற்ற வீடியோக்களை உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கான கேள்விகள், பதில்கள் எல்லாத்தையுமே இன்பாக்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.